முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 15-20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய், நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்று பிப்ரவரி 27 வியாழக்கிழமை. இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்களுடைய தவக்காலத்தின் 2வது நாள். 2வது நாளிலே நாங்கள் சிந்திப்போம், ஆண்டவருக்காக நாங்கள் எதை நாங்கள் விட்டு கொடுக்க போகின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3வது நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் அவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நேற்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய ஞான ஒடுக்கத்தை ஆரம்பித்தோம், எங்களுடைய தவக்காலத்தை ஆரம்பித்தோம், எங்களை பற்றி மீண்டும் சிந்திக்க நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் நேற்று தியானித்தோம், எங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா?
இன்று அதற்கு அமைவாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், இந்த உலகத்தையே ஒருவன் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவானெனில் அவனுக்கு என்ன பயன், தன்னுடைய ஆன்மாவை இழந்து விடுவானெனில் என்ன பயன். எங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னும் அந்த தலைப்பின் கீழே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை பார்க்கின்றார்? எங்களுடைய ஆன்மாவை பார்க்கின்றார். எங்களுடைய ஆன்ம நலத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். நாங்கள் இந்த உலகத்திலே பலவற்றின் மீது ஆசைப்படுகின்றோம், பலவற்றுக்கு பின்னால் நாங்கள் செல்கின்றோம். உலகத்தில் உள்ள பற்றுக்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் இவை அனைத்தும் எங்களை விட்டு ஒரு நாள் அழிந்து போகப் போகின்றவை, எங்களை இருந்து தூரப் போகின்றவை. ஆனால் எங்களுடைய ஆன்மா ஒரு நாளும் அழிந்து போகாது, எங்களை விட்டு போகாது. உலகம், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு ஆசைகளும், ஒவ்வொரு அழகுகளும் இந்த உலகத்திலிருந்து எங்களை விட்டு ஒரு நாள் அகன்றுவிடும். ஆனால் எங்களுடைய ஆன்மா எங்களோடே வந்து கொண்டிருக்கும். ஆகவே எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் பாதுகாப்பது, எங்களுடைய ஆன்மாவுக்கு உகந்தவற்றை நாங்கள் கொடுத்து இந்த ஆன்மா வளம் பெற நாங்கள் வாழ்வது எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம், என்னுடைய ஆன்மா ஆண்டவருக்கு உகந்த ஆன்மாவாக இருக்கின்றதா? என்னுடைய ஆன்மா ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு ஆன்மாகமாக இருக்கின்றதா? இல்லாவிட்டால் என்னுடைய ஆன்மாவிலே பலவிதமான கறைகள் படிந்திருக்கின்றதா? பாவங்கள் நிறைந்திருக்கின்றதா? பாவத்திற்கு பலியான ஒரு ஆன்மாவாக இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆன்மா அழிந்தது என்று சொன்னால், ஆன்மா அழிகின்றது என்று சொன்னால் எங்களுக்கு நித்திய வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது, ஆண்டவரோடு எங்களுக்கு உறவு கிடையாது. எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த ஆன்மாவாக நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலம் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறாக எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக வைத்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை மாசுபடாத ஒரு வாழ்க்கையாக வைத்து கொள்ள, எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள எங்களுக்கு திருச்சபையானது இந்த காலத்தை கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் முயற்சி செய்வோம், ஆரம்பிப்போம், எங்களுடைய ஆன்மாவை ஆண்டவருக்குரிய ஆன்மாவாக மாற்றிக்கொள்ள. ஆமென்.